ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த விபத்துக்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு ஹனுமனை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத சில இந்த ரகசியங்களை இந்த பதிவில் நான் சொல்கிறேன். விபத்துங்கிறது ரோடு ஆக்சிடென்ட் மட்டும்தான் கிடையாது, நிறைய விஷயங்களில் நமக்கு விபத்துங்கிறது இருக்குது. நெருப்பால் இருக்குது, நீரினால் இருக்குது, மனிதர்களால் இருக்குது, இப்படி பல விதத்தில் வந்து விபத்துக்கள்ங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து நெருக்கடியை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட விபத்துக்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு ஹனுமனை எப்படி வழிபட்டால் நமக்கு அந்த தடைகள் விபத்துக்கள் எல்லாம் மாறி நற்பலன்களை கொடுக்கும் என்ற இந்த பதிவில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக கேளுங்க. இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த திருமண தடை இருக்கிறவங்க, இந்த மாதிரி தோஷ பரிகாரங்கள்லாம் செய்கிறவங்க இருக்கிறவங்க யாருமே இருந்தாலும் அனுமனுடைய பக்தராக மாறிடுங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே பழைய பதிவுகளில் கொடுத்துருங்க. ஏன்னா அனுமனை வழிபடும் பொழுது பலன் வந்து விரைவாக கிடைக்கும். ஏன்னா இந்த அதிதேவதைகள்லாம் சொல்லியிருப்பேன், இப்போ செவ்வாய்ங்கிறது எப்படின்னா அதிபதி வந்து முருகன், பலன் விரைவாக கிடைக்கும். செவ்வாய் வந்து ஃபாஸ்ட் பிளானட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாராகி, அதே மாதிரி வந்து காளி, அதே மாதிரி அனுமன், அதே மாதிரி வந்து ஐயப்பன், இந்த மாதிரி அதிதேவதைகளை எல்லாம் வணங்கும் பொழுது நல்ல பலன்கள் விரைவாக கிடைக்கும். ஏன்னா அனுமன் வந்து வாயு புத்திரன், அதாவது நீரிலும் நெருப்பிலும் எல்லா எந்த நிறத்திலும் எந்த விதத்திலும் எப்படி வேணாலும் வடிவத்தை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவன் அனுமன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அனுமனை கண்டால் எல்லாரும் விலக பயந்து ஓடக்கூடிய தன்மை இருக்குது. அனுமனால் முடியாத ஒரு விஷயங்கிறது கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் முடித்து வைக்கக்கூடிய கடவுள் அனுமன். அப்போ அந்த அனுமன் அப்போ பார்க்கும் பொழுது இந்த அனுமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரத்யேகமான திலகம் ஒன்று இருப்பது வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் அறிந்த ஒன்று. இதை நாம் அனைவரும் பார்த்துருக்கலாம், ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். ஏற்கனவே இந்த திலகத்தை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். இந்த ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த திலகம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமானது. ஒரு விஷயத்தை கதையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு முறை சீதா பிராட்டியிடம் வந்து பார்த்திங்கன்னா ஆசி வாங்க சென்ற அனுமனுக்கு சீதா பிராட்டி செய்து கொண்டிருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமாக அவருக்கு இருந்தது. அப்போது அவர் தன் நெற்றியில் செந்தூரம் வந்து இட்டு கொண்டிருந்தார். அனுமர் வந்து சீதா பிராட்டியிடம் இச்செயலின் காரணம் என்ன என்று கேட்க சீதா பிராட்டி அதற்கு வந்து பதிலளிக்கின்றார். அவர் கூறியதாவது, நான் நெற்றியில் செந்தூரம் இடுவது ஸ்ரீ ராமர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு நான் வச்சுட்டுருக்கேன். உடனே அனுமனும் சிறிதும் தாமதிக்காமல் செந்தூரத்தை எடுத்து தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டார். ஸ்ரீராமரின் மேல் கொண்ட பிரியத்தை விட அனுமன் கொண்ட பிரியர் வந்து ரொம்ப அதிகம். இந்த காரணத்தினாலேயே அனுமன் வந்து செந்தூரம் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இன்றளவிலும் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் கோயிலில் செந்தூரம் கொடுப்பது ஒரு வழக்கமாக இருக்கின்றாலும் கூட, தினமும் செந்தூரம் வந்து நெற்றியில் வைத்துக்கொள்வதன் மூலமாக பயமறியா தைரியத்தை நம்மால் உணர முடியும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா செந்தூரத்தை தினமும் அணிந்து கொள்பவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வந்து நேருவதில்லை. அவர்கள் மிகவும் தைரியசாலிகளாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாகவும் திகழ்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளம் வந்து மிகவும் தெளிவுடனும் இருக்கும். அனுமாரை தினமும் வழிபட முடியாவிட்டாலும் சனிக்கிழமை கட்டாயம் வழிபடுவது ரொம்ப சிறந்த விசேஷ பலங்களை தரும். அதே மாதிரி வாகன விபத்துக்கள் எல்லாம் இருந்தும் துர்மரணங்களிலிருந்தும் அனுமனை தினமும் நினைத்து வழிபடலாம். ஒரு சிவப்பு வண்ண முக்கோண கொடியை எடுத்துக்கொண்டு அதில் வந்து ஸ்ரீ ராம அப்படிங்கிற ஒரு பெயரை எழுதி வாகனங்களை மாட்டிக்கொண்டால் இந்த அனாவசிய விபத்துக்களை எல்லாம் தவிர்க்கலாம். நீங்கள் எப்போது வாகனத்தை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அனுமன்கிட்ட நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அனுமன் கோயிலில் வழிபட்டுட்டு நீங்கள் போங்க, நல்ல ஒரு பிரயாணம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றக்கூடிய மந்திரம் வந்து நான் சொன்னது ராம அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு இந்த ஹனுமன் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். இந்த கொடி இருக்கும் இல்லையா, இந்த என்ன சொல்கிறது சிவப்பு வண்ண கொடி, இந்த கோயில் மேலாம் சிவப்பு வண்ண கட்டி கொடி கட்டியிருப்பாங்க, அது மாதிரி சின்னதாக ஒரு சிகப்பு கொடியை வந்து உங்கள் கார்லேயோ இல்லை உங்கள் வண்டிலேயோ நீங்கள் என்ன பண்ணணும், குத்தி வச்சு அதில் ராம அப்படிங்கிறத எழுதியிருக்கணும். அப்போ நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித தடைகளும் இருக்காது, விபத்துகளும் ஏற்படாது. இந்த கொடியை வந்து நீங்கள் வீட்டிலும் வைக்கலாம். வீட்டில் வைப்பதால் செல்வ வளமும் அதிகரிக்கின்றது, பணமும் கொழிக்கும், உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கும். நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய தொழிலில் மற்றும் வியாபாரம் வரை வளரும் வர வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியை வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வைக்கிறதுனால நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். சனிக்கிழமை வந்து அனுமனுக்கு வந்து செந்தூரம் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும்.
செந்தூரத்தை வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை அந்த எண்ணெயுடன் கலந்து திலகம் செய்து அனுமனுக்கு இட்டால் இந்த மாங்கல்ய தோஷம் எல்லாம் நீங்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. மேலும் வந்து மனநிலை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த திலகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மிகவும் சக்தி வாய்ந்த செந்தூரம் வந்து திலகம் வந்து மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக வச்சுருக்கும், சமநிலையாக வைத்துக் கொள்ளும். சனிக்கிழமை போன்றே செவ்வாய்க்கிழமையும் அனுமனுக்கு உகந்த கிழமையாக இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை தோறும் அனுமனுக்கு துளசி சாற்றி அந்த சுண்டல் வெள்ளம் இந்த மாதிரி கொய்யாப்பழம் லட்டு போன்ற இந்த நைவேத்தியெல்லாம் படைத்து வழிபடுவதன் மூலியமாக அனுமனுடைய அருளையும் ஸ்ரீராமனுடைய அருளையும் நிச்சயமாக பரிபூரணமாக பெற முடியும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ளணும், இதில் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். செந்தூரத்தை நீங்கள் வைத்துக்கொள்வதும் இந்த கொடி இருக்குல்லையா ஒரு ஃப்ளாக், அந்த ஃப்ளாகில் வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு காவி கலரில் அந்த ஃப்ளாகில் வந்து ஸ்ரீராம அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ணி அனுமன்கிட்ட வச்சு பூஜை பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் தொழிலில் உங்கள் வண்டியில் நீங்கள் வச்சுருங்க, ஸ்ரீராம அப்படின்னு சொல்லி எழுதுங்க, இல்லைனா ஸ்ரீராம ராம அப்படின்னு சொல்லி எழுதி நீங்கள் அந்த ஃப்ளாகை வச்சுட்டு வந்தீங்கனாவே நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும்.